கண்காட்சி மாதிரி போட்டு எங்களை மாதிரி கலை நிகழ்ச்சியில லட்சக்கணக்கா செலவு பண்ணி நடத்தி காட்டுறாங்க. கழுவி காய வச்சு அரைச்சிடணும், அப்புறமா மாவு பிசைஞ்சு அல்லது கரைச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த தவிட ஊயிடும். அதனால ஒரு மற்ற தானியங்கள்ல நமக்கு கால்சியம் கிடைக்கும், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, மற்ற மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும், வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும். முக்கியமா தினமும் செய்யறீங்களா? சரி, தினசரி உணவுல சிறுதானியங்கள் இடம்பெற வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னாக்க காசு நோய் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி அந்த ஸ்டிக்மா இருந்தது. பட் அதை செய்யவே வேண்டாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, உங்களில் யாருக்காகவோ 2 வாரங்களுக்கு மேலே வந்து தொடர் இருமல், மாலை நேர காய்ச்சல், சளியில் ரத்தம் வருதல், எடை குறைதல் இந்த மாதிரியோட அறிகுறிகள் இருந்தாங்க அப்படின்னா காசு நோயாக இருக்கலாம். ஸோ அதுக்கு சிறிய ஒரு பரிசோதனை தான் என்னென்னா, நம்ம ஒரு சிறிய சளி பரிசோதனை, நம்ம இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையிலையும் நம்ம கொல்லிமலை ஜிஹெச்லேயும் இலவசமாக அந்த பரிசோதனை செய்கிறோம். ஸோ அந்த பரிசோதனை கண்டறிந்தால் அவங்களுக்கு அதற்குரிய வைத்திய சிகிச்சை முறைகள் வந்து நம்ம அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இலவசமாக 6 மாதம் அந்த மாத்திரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா அந்த நோயிலிருந்து பரிபூரணமாக குணமடையலாம். இதில் என்ன சார் அந்த மாத்திரை சாப்பிடும்போது இதில் என்ன முக்கியமான இதுன்னா, காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்க 60% பேர் வந்து என்ன இருக்காங்க, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே அதை ரசித்து அந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வந்து அதை பாடும்போது அந்த ரிதம் ரொம்ப, அந்த ஒரு சாங், ஒரு மேடம் வந்து 2 பேர் பாடினாங்க அதில், அதில் ஒரு மேடமோட குரலும் இன்னொரு மேடமோட குரலும் ரொம்ப ஒரு தனித்துவமாக நல்லா இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேடம் வந்து பேசினாங்க, இன்றைக்கி சிறுதானியம் வந்து இன்றைக்கி மாதமாக இருக்குது, ஊட்டச்சத்து மாதமாக இருக்குது. ஊட்டச்சத்து மாதம் இந்த மாதம் கிடையாது, நம்ம பிறந்தது இறக்குற வரைக்கும் அந்த ஊட்டச்சத்து நமக்கு இருக்கணும். சரிங்களா? 1 மாதம் கொண்டாடுறது வந்து ஊட்டச்சத்து கிடையாது. அதில் இது ஒரு விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. இது பண்ணாதவங்க, விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். சரிங்களா? சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களை பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையே இந்த இன்னைக்கு தான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எதோ இன்டர்நேஷனல் அப்போ சிறுதானியங்களோட சிறப்பாக எடுத்துரைத்த இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி வி வள்ளிநாயகி அடுத்ததாக விமலா ஆனந்தராஜனுடைய குழந்தை யோகி தர்ஷன். அடுத்தபடியாக சர்மீலா, இன்னொரு சாந்தி, மல்லிகா, சுசீலா, தங்கம்மாள், செல்லம்மாள், அலமேலு, பாக்கியம், தனக்கொடி, மகாலட்சுமி. அங்க பாருமா, அங்க பாருமா, நீட்டு வாக்கியம்
ஏழங்கடி ஏழோ ஏழங்கடி ஏழோ ஏழங்கடி ஏழோ ஐயா கம்பேன்.